ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆட்சி இருந்தான் அந்த ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவன் அவன்கிட்ட எல்லா நல்ல குணமும் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை ஒரு நாள் அந்த ராஜா நாட்டு நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு தன்னோட நாட்டை சுற்றி இருந்தான் அப்போ ரெண்டு பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறான் ஒரு பிச்சைக்காரன் கடவுளோட பேரை சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருந்தான் இன்னொருத்தன் அரசனோட பேரை சொல்லி பிச்சை அரசன் தன்னோட வேலைக்காரனை அனுப்பி அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களையும் அழைச்சிட்டு வர சொல்றான் அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களும் அரச அவைக்கு வந்தா அரசன் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறத பார்த்தேன் ஒருத்தர் கடவுள் பேரை சொல்லியும் இன்னொருத்தர் அரசனோட பேரை சொல்லியும் பிச்சை எடுத்தேங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் அதுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் அரசே இந்த உலகத்தை கடவுள் தான் காப்பாத்துறார் கடவுளோட அருள் இருந்தாதான் அதனால தான் கடவுளோட சொல்லி பிச்சை ரெண்டாவது பிச்சைக்காரன் அரசே கடவுளை பார்க்கவே முடியாது ஆனா அரசனை பார்க்க முடியும் அரசன் நினைச்சாதான் ஒருத்த செல்வந்தா மாற முடியும் தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேக்கிறேன்னா அரசன் ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு தன்னோட அமைச்சர்கிட்ட இது பற்றி ஆலோசனை பண்ணினான் அமைச்சர் அரசன்கிட்ட அரசே முதல் பிச்சைக்காரன் சொன்னது தான் சரி கடவுள் அருள் இருந்தால் தான் ஒருத்தன் செல்வத்தை பெற முடியும் அப்படின்னார் அமைச்சர் அரசனும் இறைவனோட அருளா அரசனோட அருளா அப்படின்னு சோதிச்சு பார்த்துடலாம்னு தீர்மானம் பண்ணினான் கொஞ்ச நாளில் அந்த நாட்டில் இருந்த கோவிலில் திருவிழா வந்தது அன்னைக்கு அரசன் தன்னோட குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்க போறதா தண்டோரா போடுறான் எல்லாரும் திரண்டு வந்தா அந்த ரெண்டு பிச்சைக்காரர்களும் இருந்தா அரசன் எல்லாருக்கும் ஒரு புது துணியும் கூடவே ஒரு பரங்கிக்காயும் பரிசா கொடுத்தான் அரசன் பேர்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு மட்டும் பரங்கிக்காய்க்குள்ள தங்க வைர நகைகளை வச்சு கொடுத்தான் கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லாரையும் போலவே துணியும் பரங்கிக்காயும் மட்டும் கொடுத்தான் சில நாட்கள் கழிச்சு அரசன் வழக்கப்படி நகர்வல்லம் போகிறான் அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவன் சாலையோரமாக உட்காந்துட்டு பிச்சை எடுக்கிறத பார்க்கறான் நாம் தான் பரங்கிக்காய்க்குள்ள தங்க வைர நகைகள்லாம் போட்டு வச்சு கொடுத்தோமே அப்படியே ஏன் பிச்சை எடுக்கிறான்னு புரியாம குழம்பினான் உடனே அந்த அரசன் பிச்சைக்காரங்கிட்ட போய் நான் உனக்கு ஒரு பரங்கிக்காய் கொடுத்தேனே அதுக்கப்புறமும் நீ ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்குறான் அந்த பிச்சைக்காரன் அரசே நீங்க அன்னைக்கு கொடுத்த பரங்கிக்காயை நான் அஞ்சு வெள்ளிக்காசுக்கு வித்துட்டேன் அந்த அஞ்சு வெள்ளிக்காசுகளை வச்சு எத்தனை நாள் தான் நான் சாப்பிட முடியும் அதனால தான் திரும்பி பிச்சை எடுக்க வந்துட்டேன் நான் அதை கேட்ட அரசனுக்கு கோபம் வந்தது முட்டாளே நான் உனக்கு பரிசு கொடுத்த பரங்கிக்காய்க்குள்ள தங்க வயிறு நகைகள்லாம் வச்சுருந்தேன் அதை வெட்டி பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான் கொஞ்ச தூரத்தில் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனை பார்க்குறான் அவன் பெரிய இருந்தான் ராஜா கிட்ட போய் ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பிச்சை எடுத்துட்டு இருந்தேங்க இப்போ எப்படி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டேங்கன்னு அதுக்கு அவன் அரசே நான் எங்கள் அப்பா இருந்த தினத்தில் சிலருக்கு கடவுள் பெயரை சொல்லி அன்னதானம் பண்ணுவேன் அதுக்கு ஒருத்தங்கிட்டேருந்து அஞ்சு வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதை சமைக்கிறதுக்காக வெட்டினப்போ அதில் தங்க வைர நகைகள் இருந்தது கடவுள் அருளால் இன்னைக்கு நான் ஆயிட்டேன்னு சொன்னான் கடவுளோட அருள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வளமும் பெற முடியாதுங்கிறத ராஜா அன்னைக்கு புரிஞ்சுட்டான் இந்த கதையில் வர ராஜா மாதிரி ஒரு சிலர் தான் ஏதோ தன்னோட அறிவால் வாழ்க்கையில் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி நினச்சின்னு இருக்கா ஆனால் உண்மையில் அந்த அறிவை கொடுத்ததே கடவுள்தாங்கிறத உணர்றதில்லை அறிவு மட்டும் இல்லை கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் கடவுள் கொடுக்குற பிச்சை என்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய மகாசக்தி கடவுள் மட்டுந்தான்னு நாம் உணர்கிறோமோ அன்றைக்கி கடவுள் அள்ளி கொடுப்பார் கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது கடவுளை நம்புவோம் எல்லா நலன்களையும் அடைவோம் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര